இயக்குனர் அமீர் மௌனம் பேசியது ராம் பருத்திவரன் அப்படின்னு மூணு அட்டகாசமான விதவிதமான படங்களை இயக்கி வருதான் அவரு. ஆனாலும் கூட பல வருடங்களா படங்களை இயக்காம வெறும் சர்ச்சைகள்லயே சிக்கிட்டு இருக்காரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள். இன்னும் சொல்ல போனா சமீபத்தில் அவருடைய நண்பராக இருந்த ஜாஃபர் சாதிக் அவருடைய உண்மை முகம் வெளிப்பட்டு எல்லோரையும் அதிர வைத்தது அமீர் உட்பட. ஏன்னா ஜாஃபர் சாதிக் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க தேடப்படுற ஒரு போதைப் பொருள் கடத்தல் குற்றவாளி அப்படிங்கிற செய்தி வந்தது, எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. குறிப்பாக அமீரர்கள் இந்த ஒரு ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் இந்த ட்விஸ்ட்டை திரைப்படங்களில் கூட அவர் பார்த்துருக்க மாட்டார். அந்த அளவுக்கு தான் நெருங்கிய நண்பனாக சகோதரனாக பழகிட்டு இருந்த ஜாஃபர் சாதிக் ஒரு இன்டர்நேஷ்னல் போதைப் பொருள் மாஃபியா தலைவனா அப்படிங்கிறத அமீரால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏகப்பட்ட பேர் சோசியல் மீடியாவில் அமீரே வந்து பார்த்திங்கன்னா அதில் சம்மந்தப்பட்டிருப்பார், அமீரெல்லாம் வந்து நல்ல மனுஷனே கிடையாது அப்படின்னு அமீரோட நிம்மதியை குலைக்கிற வேலையில் பயங்கரமாக ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் முறையான அந்த போலீஸ் அதிகாரிகளும் மற்ற போதைப் பொருள் கடத்தல் பிரிவு அதிகாரிகளும் அமீரை விசாரித்து அவர் மேலே எந்தவித குற்றச்சாட்டும் இல்லை அப்படின்னு அவரை அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அமீர்கள் தன் மகள் கல்யாணத்துக்கும் நடந்தார். ஆனாலும் கூட விட்டகுறை தொட்டகுறை என்ன பண்ணுறாங்கன்னா அமீரோட ஹேட்டர்ஸு அமீரோட மார்க்கத்துக்கு எதிரானவங்க பல பேர் யூடியூப் சேனலில் அமீரை தாக்கி பொய்யான தகவலை பரப்பி இன்னும் அமீருக்கும் அந்த போதைப் பொருள் கொடுத்தல் கும்பலுக்கும் பார்த்திங்கன்னா சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியே செய்திகளை பரப்பிட்டு இருந்தாங்க. இப்போ கூட அமீர் அவருக்கு ஒரு பெரிய நீண்ட அறிக்கை மூலம் வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்து தயவு செஞ்சு ஊடகங்களே இது மாதிரி பண்ணலாமா அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிருந்தாரு. இப்போது அதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணிக்கார். என்ன அப்படின்னா நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த யோசனை எனக்கு இதுவரைக்கும் இருந்ததே இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற நெருக்கடிக்கு அரசியலுக்கு வந்தாலும் வரலாம், என்னுடைய உள்ளுணர்வு அதை தான் சொல்லுது. நிச்சயமாக விஜய் அவர்கள் தன்னுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சியில் சேர்றதுக்கு என்னை கூப்பிட்டார்னா நான் நிச்சயமாக அந்த கட்சியில் சேருவேன். சீமானும் விஜயும் இணைந்து செயல்பட போதா சொல்லப்படுறாங்க, அது நடந்தால் நிச்சயமாக சந்தோஷம்தான் அப்படின்னு செய்தியாளர் சந்திப்பிலேயே அமீரர்கள் ரொம்ப ஓப்பனாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டார். ஸோ அமீரர்கள் விஜய் கூப்பிட்டா கண்டிப்பாக தாவேக்கால சேர்ந்துடும் சொல்லிக்காரு, சீமானும் விஜயும் இணைந்து செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. ஸோ அமீரோட அரசியல் ஆர்வத்தையும் அரசியல் பிரவேசத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.